கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தர இந்திய ஜனநாயக வாலிபர்கள் சங்கத்தின் சார்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகளை கண்டித்து தாரை தப்பட்டை அடித்து சங்கு ஊதி போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு பூட்டை எஸ்பி பாளையம் விரியூர் பொருவல்லூர் ஊராங்கனி மூக்கனூர் சௌரியர்பாளையம் மூங்கில் துறைப்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் குடிநீர் மின்விளக்கு கழிவுநீர் கால்வாய் சிமெண்ட் சாலை உள்ளிட்ட மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்றும் சங்கராபுரம் பகுதியில் ரங்கப்பனூர் கிராமத்தில் அம்பேத்கர் நகரில் மக்கள் தினசரி பயன்படுத்தும் குடிநீர் உப்பு நீராக மாறியுள்ளதை கண்டித்தும் போராட்டம் நடைபெற்றது. ரங்கப்பனூர் கிராமத்தில் பகுதிக்கு செல்லும் பாதையை சீரமைக்க அமைத்து தர வேண்டும் என்றும் இப்போராட்டத்தில் வாயிலாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அதேபோல் கடந்த 7/8/2020 அன்று மல்லாபுரம் கிளை சார்பிலும் 10/8/2020 சிட்டாந்தாங்கல் கிளை சார்பிலும் மனு கொடுத்து போராட்டம் நடத்தியும் மக்கள் பிரச்சனையை தீர்க்காதது ஏன் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இதில் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் ஆகியோர் போராட்டக்காரர்களிடம் சுமூக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வைத்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று வாக்களித்தார். இப்போராட்டத்தை வட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையேற்று நடத்தினார். இதில் தமிழ்மாறன் சதீஷ் கருமலையன் ஏழுமலை கார்மேகம் ஏழுமலை தமிழ்ச்செல்வன் முருகன் ராமதாஸ் சங்கர் ஜாபர் வின்சன் ஆகியவர்கள் முன்னிலை வகித்தார்கள். கண்டன உரையை மாவட்ட தலைவர் பழனி மாவட்ட செயலாளர் ஏழுமலை மாவட்ட துணைச் செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் நடத்தினர். இதில் சங்கராபுரம் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அரசிற்கு மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் முஸ்தபா.